நம்ம நாகர்கோயில சம்மர் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஒரு விசிட்ட போடுவேன் நானும் என் ஒய்ஃபும் கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய யானை விட்டுருந்தாங்க. சரி வரகத்த ரெண்டு யானைங்களுக்கும் வணக்கத்தை போட்டுட்டு உள்ள போனா அங்க ஒரு பெரிய டைனோசர் வாய போனது நிக்குது. சரி அதையும் தாண்டி உள்ள போனா கழுத புலி பனிக்கரடி ஆந்தானு வரிசையா நம்மளே குறுகுறுன்னு பாத்துட்டு நிக்குதுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த வாட்டி அவங்க ஒரு ஜங்கிள் தீம்ல செட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பார்ட்னே சொல்லலாம். ஒரு ஸ்னோ பார்க்க ஆர்டிபிஷியலா செட் பண்ணி உள்ள லைட்ஸ் ஸ்னோ ஃபிளேக்ஸ் மிஸ்ட்னு எல்லாமே செட் பண்ணி பக்காவா வச்சிருந்தாங்க. ரொம்பவே குளிரா இருந்துச்சு. உள்ள பாட்டு வேற போட்டிருந்தாங்க. சரி ஒரு ஆட்டத்தை போடுவேமேனு ரெண்டு தம்பிங்களை கூட கம்பெனியை கூப்பிட்டு நமக்கு வராத ஸ்டெப்பையும் வர வச்சு ஆட்டத்தை போட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து வேறு செக்ஷனுக்கு போயிட்டேன். அப்புறம் உள்ள அப்படியே நடந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரெண்டு சைடும் ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்துட்டோம். பெருசாக ஒன்றும் இல்லை, வழக்கமாக எல்லா வாட்டியும் வர மாதிரி தான், ராக்கு கொலம்பஸ் அப்புறம் மினி ட்ரெயின் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஹைட்டாக இருக்க ராட்டில் ஏறும் நல்லா வியூ கிடைக்கும்னு சொல்லி ராட்டில் ஏறிட்டோம். 100 ரூபா கொடுத்து ராட்டில் ஏறி கத்தி கத்தி தலை சுற்றி ஊரை கூட்டி ஒரு வழியாக மேலேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்டு. அப்புறம் யாருமே ஏறாத ட்ரெயினில் ஏறி அதில் ஒரு 4-5 ரவுண்டு அடிச்சுட்டு நமக்கு ஃபேவரட்டான செக்ஷன் சாப்பாடு செக்ஷனுக்கு போயிட்டோம். சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கோனைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பேல் பூரின்னு கண்டு சாப்பிட்டு வயத்தை ஃபில் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது தான் மறுபடியும் அந்த ஸ்னோ பார்க் ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் அங்கே போய் அங்கே ஒரு ஆட்டத்தை போட்டேன். தலைமை எஸ்டிஆர் பாட்டு வேற சொல்ல வேணும், அப்படியே ஃபுல் எனர்ஜியோட ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் எக்ஸிபிஷனோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4-10 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக வர்த்து தான். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தொடங்கி June 4 வரைக்கும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே டைம் இருக்குது, போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு கட்ஃப்ளிக்ஸ் தமிழ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.